ஆண்டவர் சகோதரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்கு எடுக்கப்பட்ட வசனம் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3:6. மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்பான சகோதரர்களே, இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோட சொன்ன வார்த்தை, நான் கர்த்தர், நான் மாறாதவர். சகோதரர்களே, 2019 நம்மளோட நாடு எப்படி இருந்தது, எந்த சூழ்நிலை இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப இருக்க சூழ்நிலை எவ்வாறு இருக்கு, இப்ப நம்ம கண்ணால பாக்குறோம். பெரிய ஒரு மாற்றம், எல்லா துறையிலும் ஒரு பெரிய மாற்றம், எல்லா மனுஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன் இந்த மாற்றம் வந்தது? ஜனவரி 1 நினைச்சிருக்கலாம், 2020 ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், எங்க கேட்ட ஒரு வருஷமா இருக்கும். ஜனவரியில ஒவ்வொரு மாசம் என்னென்ன செய்யணும் எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றம், ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. சகோதரிகளே, ஆனா 2019 நம்ம தேவன் வைத்த அன்பு அதே லெவல்ல இப்ப இருக்க சூழ்நிலையும் அவரோட அன்பு இருக்கு. அந்த அன்பு மாறாத ஒரு அன்பா இருக்கிறது. மனுஷங்க மாறுவாங்க, சூழ்நிலைங்க மாறும், ஆனா நமது கர்த்தர் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். சகோதரர்களே, இந்த மல்கியாதீர்க்கதரிசி புத்தகத்துல பார்க்கும் போது கர்த்தர் சொன்னது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் தெளிவாக உங்களோட சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு ராஜா அவங்களோட மக்கள் கிட்ட சொல்ற மாதிரி அல்ல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சொல்ற போல, மகனே மகளே, நான் தகப்பன், நான் என்றும் மாறாத ஒரு தகப்பனா இருக்கிறேன் என்று உங்களோட சொல்ற வார்த்தை. சகோதரர்களே, ஆபிரகாம் சாரா அவங்கள பத்தி நாம படிச்சிருந்தோம். ஆபிரகாம் சாரா அவங்களோட சூழ்நிலைகள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஆபிரகாம் குடும்ப சூழ்நிலை நிமிஷம் மாறினார். சாரா அவங்களோட பலவீனத்தினாலையும் அவங்களோட வயது நிமித்தம்னாலையும் மாற்றம் நடந்தது. ஆனா கர்த்த ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் கொடுத்த வாக்கை மாறாத தேவனாக இருந்து ஈசாக்கு என்னும் மகனை கொடுத்தார் நம்ம தேவன். சகோதரர்களே, இந்த காலவேளையில கர்த்தர் சொல்ற, நீங்க நான் பேர் சொல்லி அழித்தேன், நீங்க மாற வேண்டாம், நான் உங்க தாய் வைத்து உருவாக்கு முன்னே அறிந்திருக்கிறேன், நான் உங்க மேல ஒரு சுத்த வைத்து இருக்கிறேன், என்கிட்ட விடு, நான் உங்களை வழி நடத்துறேன், இந்த சூழ்நிலை பார்த்து பயப்படாதே, நான் மாறாத தேவன், எந்த சூழ்நிலையோ நான் என்ன வாக்கு கொடுத்தனோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் உங்களோட பேசுகிறார். சகோதரர்களே, இந்த மாயமான உலகத்தை பார்த்து, இந்த மாயமான உலகத்தில் நடக்கிற சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம். நமது கர்த்தர் மாறாத தேவன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுவார், கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். சகோதரர்களே, அவர் மாறாத தேவன். ஆபிரகாம் சாராவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார், அவர் மாறாத தேவனா இருந்தார். ஆபிரகாம் மாறினார், சாரால் மாறினார், ஆனா கர்த்தர் மாறாத தேவனா இருந்தார். சகோதரர்களே, இந்த நாளில் உங்களோட வேலையை ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து வாக்கு மாறாத தேவனாக இருந்து பலப்படுத்துவார். சகோதரர்களே, கம்பீரமாக அறிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கை கொடுத்திருக்கிறார், இந்த வாக்கை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். சகோதரர்களே, நீ விசுவாசத்தோடு இருங்க, தாவீது விசுவாசத்தோடு இருந்தார், அதே போல நீங்களும் விசுவாசத்தோடு இருங்க. சகோதரர்களே, வேதத்துல பார்க்க ஒவ்வொரு நபரும் விசுவாசத்தோடு இருந்தாங்க, அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல நீங்க விசுவாசமோடு இருக்குமோ, நீங்க இந்த மாயமான உலகத்துல விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். சகோதரர்களே, சந்தோஷத்தோடு போகும், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலப்படுத்துவார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். தகப்பனும் தாயுமா இருக்கிற சர்வவல்லமையுள்ள அன்பானவரே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த கால வேலையில கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து உதவி செய்தவரே, உங்களுக்கு நன்றி சோதரி கர்த்தாவே. நான் கர்த்த, நான் மாறாதவன் என்று வேதத்தை தெளிவாக எங்களோட பேசுனதுக்கு அவங்களுக்கு நன்றி சுவே. மனுஷங்க மாறுவாங்கப்பா சுவே, என் சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறுவாங்க கர்த்தாவே, ஆனா நீ என்றும் மாறாத தேவனா இருக்கிறப்பா சுவே. பிதாவே, என் தாய் வயிற்று உருவாக்கும் முன்னே நீ அறிந்திருந்து சுவே எங்களை பலப்படுத்தினீரப்பா.
ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை நடத்தினீர் அப்பா சுவே. எங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது உங்களோட கிருபை இருந்தது கத்தாவே. அதே போல இன்னும் வருகிற நாட்கள் உங்களோட கிருபியோடு எங்களை நடத்து போதும் நன்றி. உங்க கிருபியோடு எங்களை நடத்து போதும் உங்களுக்கு நன்றி கத்தாவே. சொந்தரிக்கிறோம் சொந்தரிக்கிறோம் அப்பா சுவே. இந்த யூடியூப்ல கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக வந்திருக்கிறோம் அப்பா சுவே. நீர் உன் கிருபியோடு அவங்களை நடத்துவோம். நீர் மாறாத தேவனா இருந்து அவங்களை பலப்படுத்தி அவங்களை நடத்து போகாம நன்றி தான். மகளே மகளே நீ சொந்து போகாத கவலைப்படாத நான் எப்பயும் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி பலப்படுத்த போகாம நன்றி தாசு. கிருபையோடு நடத்துங்க தேவ சமாத சந்தோஷங்க தாவே. எங்களோட பிள்ளைங்களோட வீட்டுக்கு கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட நெருங்கி இருக்கு இயேசுங்களுக்கு தாவே. ஆமேன். என் ஆத்மாவே கத்த சுத்திரி, என் மூலமே பசனாம சுத்திரி, என் ஆத்மாவே கத்த சுத்திரி, கத்த செய்த சிலபகரம் வருவதே. ஆமே. நம்முடைய கத்தராகிய கிருவின் அன்பு பசுத்தாமி விடைக்கும் நம் அனைவரிலிருந்து நிறுத்தியிருப்பாராக. ஆமே.